அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இன்றைக்கு நம்முடைய பிரீமியம் வீடியோவில் தசை அமைப்புகள் 1-ம் அதிபதி, 2-ம் அதிபதி, 3, 4, 5 என ஐந்தாம் அதிபதி பஞ்சமாதிபதி வரைக்கும் எங்கே எப்படி இருந்தால் நன்மைகளை செய்வார் அப்படிங்கிறத ஏற்கனவே பார்த்துருக்குறோம். 5 வீடியோக்கள் போட்டிருக்கிறோம். இன்றைக்கு மிகவும் முக்கியமான 6-ம் அதிபதி எந்த நிலைமையில் இருந்தால் நன்மைகள் அல்லது சாதகமான அமைப்புகள் அவருடைய தசை என்ன செய்யும். இந்த திரையில் வந்திருக்கிற கட்டத்தில் பொதுவான அமைப்புகளை சொல்லுகிறேன். எல்லாம் பொதுவானது, ஆனால் ஒவ்வொரு லக்னத்திற்கும் வேறுவர் காம்பினேஷன்ஸ். எல்லா லக்னத்திற்கும் பொதுவான பலன்களையே பார்த்து விட்டால் ஜோதிடம் அங்கே வரவே வராது. அடிப்படையை புரிந்து கொண்டு, ஆழமான நுட்பங்களை புரிந்து கொண்டு, அவைகளை ஒவ்வொரு லக்னத்திற்கும் ஏற்றாற் போல நாம் பொருத்தி பார்ப்பதில் தான் நம்முடைய ஒரு மேதமை இருக்கிறது அப்படின்னு சொல்லிடுவேன். ஆக இங்கே பொதுவான ஒரு நிலைக்கு ஒரு 50-60% பொருந்தக்கூடிய நிலையை சொல்லியிருக்கிறேன். 6-ம் அதிபதி சூரியனாக வந்தால் அவர் 3, 10, 11 இருக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறேன். 6-ம் பாவகாதிபதியாக மீன லக்னத்திற்கு மட்டுமே சூரியன் வருவார். அப்போ மீன லக்னத்திற்கு அவர் எங்கே இருந்தால் நல்லது, லக்னத்தில் 6-ம் அதிபதி இருப்பது நல்லது அல்ல. 6-ம் அதிபதினாலே 6-8 சீட்டிங். நண்பர் தான், நல்லவன் தான், ஃப்ரெண்டு தான், குடியார பயலாச்சே, சீட்டிங் பயலாச்சே. நம்மகிட்ட சீட்டிங் பண்ண மாட்டான், சரிதான், ஆனால் அடுத்தவங்ககிட்ட சீட்டிங் பண்ணி அவன் இன்னார் ஃப்ரெண்டுன்னு சொல்லி நம்மளை அசிங்கப்படுத்துவானேன்னு ஒரு நமக்கிட்ட நல்லதாக நடந்தால் கூட சமூகத்திற்கு சீட்டிங்காக இருக்கிறவன்கிட்ட நம்ம ஒதுங்குறோம் இல்லையா? அது மாதிரி தான் மீன லக்னத்திற்கு சூரியன் நண்பர், குருவுக்கு நண்பர். ஆயினும் அவர் 6-ம் அதிபதி லக்னத்தில் இருக்கக்கூடாது. கடன் நோய் எதிர்ப்புகளை தருவார், நம்முடைய எண்ணங்களை தாறுமாறாக்குவார். 6-ம் அதிபதி லக்னத்தோடு தொடர்பு கொள்ளவே கூடாது. 6-8 அவர் மறைகிறார் என்றாலும் கூட அந்த பாவகத்தை அவர் கெடுப்பார். இந்த புதனை பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரியா சொல்லுவேன், இது ஒரு தனிப்பட்ட கட்டுக்கு உட்பட்ட ஒரு நிபந்தனைகளுக்கு உட்பட்ட சுபகிரகம். 3-ம் அதிபதியாக இங்கே புதன் வந்து விட்டார். 6-ம் அதிபதியாக புதன் வந்து விட்டார். 6-ம் அதிபதியாக புதன் வர்றது நட்பு லக்னத்துக்கும் வருவார், மகர லக்னத்துக்கு 6-ம் அதிபதியாக வருவார். மகர லக்னத்திற்கு அவர் 6-ம் அதிபதி, மேஷ லக்னத்திற்கும் அவர் 6-ம் அதிபதி. அப்போ இது என்னாகும், ஒன்று நண்பனுடைய வீடு, ஒன்று எதிரியுடைய வீடு. நண்பனுடைய வீடுக்கு ஒரு மாதிரியாக திக்பலமாக இருந்தால் நல்லது செய்வார், லக்னத்திலே இருந்தால். இப்போ அதை காட்டியிருக்கிறேன் பாருங்கள். இவர் 3, 5, 10, 11 இடங்களில் நல்ல பலன்களை செய்வார் நிபந்தனைகளுக்கு உட்பட்டு. 5-ம் இடத்துல ஏன் சொல்லியிருக்கிறேன், மேஷ லக்னத்திற்கு 6-12 மறைவார். மகர லக்னத்திற்கு 6-12 மறைஞ்சு ரெண்டுமே நட்பு வீட்டில் இருப்பார். அப்போ 5-ல் அவர் இருக்கிறது நல்லது, தனிச்சு இருக்கிறது நல்லது. தனித்த புதன் சுபர் இல்லையா, சுபர் கோணத்தில் இருந்தால் நல்லது இல்லையா? அப்போ அந்த முறையின் அடிப்படையில் மேஷத்திற்கும் மகரத்திற்கும் 6-ம் அதிபதியாக வரக்கூடிய புதன் 5-ம் இடத்தில் இருந்தால் 6-12 மறைகிறார், 6-ம் இடத்தின் பலன்களை செய்ய மாட்டார். அவரே சுபராக தனித்து இருந்தால் லக்னத்தில் இருக்கலாம். அதனால தான் கடைசியாக 1-ம் நம்பரை போட்டிருக்கிறேன். ஆறாம் அதிபதி கும்பத்தையே போட்டிருக்கிறேன். ஜென்ம விரோதிகள் 6-ம் அதிபதியாக வரும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும். யாருக்கு வருவார், குருச்சுக்குரனுக்கு வருவாங்க. மீன லக்னத்திற்கு அப்படியே தனுசு லக்னத்திற்கு 6-ம் அதிபதியாக வருவார். வந்துருச்சா, துலா லக்னத்துக்கு 6-ம் அதிபதியாக வருவார். அதைத்தான் இங்கே ஜென்ம விரோதிகள் 6-ம் அதிபதியாக வரும்போது மிக கவனமாக பார்க்கணும். கும்ப லக்னத்திற்கு 6-ம் அதிபதி, அப்படியே சிம்ம லக்னத்திற்கு 6-ம் அதிபதி சனி. கும்பத்திற்கும் சிம்மத்திற்கும் இப்படியே ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆகாத ஒளி கிரகங்களுக்கு இருள் கிரகங்கள் மற்றும் சுபத்துவ கிரகங்களுக்கு எதிர்த்தன்மையுள்ள கிரகங்கள் நம்புகிறோம். இங்கே 6-ம் அதிபதி தசை நன்மையை செய்யக்கூடிய கும்ப லக்ன உதாரணத்தை போட்டிருக்கிறேன். வழக்கம் போலவே எல்லோருக்கும் தெரிந்த நம்முடைய பிரிமிய வீடியினர்கள் மனப்பாடமாக வைத்திருக்கக்கூடிய ஒரு நிலைமை, பௌர்ணமி சந்திரனை போட்டுட்டேன், 6-6 மறைய வச்சுட்டேன், குருச்சுக்கிற பார்வைகளை போட்டுட்டேன். இந்த இடத்துல தாங்க அவர் நல்லதை செய்வார். இந்த இடத்துல அவர் எங்கேயாவது பங்கப்பட்டிருந்தார்னா, ராஜகேதுக்களோடு சேர்ந்திருந்தார்னால நல்ல கெடுதல்களை செய்ய மாட்டார், நன்மைகளை குறைத்து கொள்வார். தனுசு லக்னம் 6-ம் அதிபதி 6-6 மறைந்திருக்கிறார், 11 இருக்கிறார். 6-ம் அதிபதி நல்லதை செய்யணும்னா 6-ம் இடத்திற்கு மறையணும். ஒன்று நல்லவனாக இருந்தால் 8-ல் லக்னத்தில் இருக்கலாம், கெட்டவனாக இருந்தால் லக்னத்தில் இருக்கக்கூடாது. 6-8
அப்ப அவருடைய 6-8க்கு 12ல் 6க்கு 12ல் மறைஞ்சா 5ஆம் பாவத்தில் இருக்கணும். 5ஆம் பாவத்தில் சுபரித்தவர் வேறு யாரும் இல்லை, இருக்கிறது நல்லதில்லை. அப்ப சுபராக இருந்தால் லக்னத்தில் இருக்க வேண்டும். எவராக இருந்தாலும், பாவராக இருந்தாலும், சுபராக இருந்தாலும் 11ஆம் இடத்தில் 6க்கு 6இல் மறைவார்கள். தலை சுத்தம் பேசுற எனக்கே தலை சுத்துது, கேட்கிறவங்களுக்கு பைத்தியம் பிடிக்கும். என்னடா அந்த மனுஷன், வேற என்ன வழி? நுட்பமான சாஸ்திரத்திற்கு வந்து விட்டோம், மிக நுட்பமான சாஸ்திரம். வழக்கம் போல போர் அடிக்கக்கூடிய இன்னொரு வார்த்தை, மனிதனுடைய வாழ்க்கை சரித்திரத்தை சொல்லக்கூடிய இந்த இந்த சாஸ்திரம் அவ்வளவு சுலபமானது இல்லை. இப்படித்தான் போகும். ஆக 11ஆம் இடம் மற்றும் 1ஆம் இடம் சுபர் பவர் என்பதன் அடிப்படையில்